ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, ஈரோடு, திருப்பூர் மூன்று மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவு திட்டம். இதற்கு அத்திக்கடவு கவுனாசி திட்டம் போராட்ட குழு அமைத்து தொடர்ந்து ஆண்டு கணக்கில் போராடி இருந்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சுமார் 25,000 ஏக்கர் வறண்ட நிலங்கள், பாசன வசதி, நிலத்தடி நீர் மட்டம் உயர்வு, இத்திட்ட பகுதிகளின் மக்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மாண்புமிகு அம்மா அவர்கள் 2014 மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் அத்திக்கடவு கவுனாசி திட்டம் நிறைவேறும் என்ற அறிவிப்பை கொடுத்தார். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட அன்றைய அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விவசாயிகள், அத்திக்கடவு கவுனாசி திட்ட போராட்டக் குழு மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையினை ஏற்று மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தினார்கள். 2018 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 1,652 கோடி முற்றிலும் மாநில நிதியிலிருந்து, அம்மாவுடைய அரசிலிருந்து, அப்படி முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பேசும்போது மத்தியில் எங்கள் கூட நிதி கேட்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. எடப்பாடியார் அப்போ நான் செங்கோட்டை என்ன, விஜயராமன், அருண்குமார் என்ன, நிறைய போல இயக்கின்ற இருக்கக்கூடிய தாமோதரன், இன்னும் இருக்கக்கூடிய எங்கள் எல்லாம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்கள்லாம் நம்முடைய தனபால் உட்பட, அமுக உட்பட, எங்களுக்குரிய நம்முடைய சூலூர் கந்தசாமி உட்பட, எங்களுக்குரிய பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் எல்லாருமே, அதே போல் பவானி முன்னாள் அமைச்சர் கருப்பணன், விஜயகுமார், குணசேகர் உட்பட இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போய் பேசணும், சம்மந்தப்பட்டவங்க இங்கே செங்கோட்டையில் எல்லாருமே இங்கே இருக்காங்க. போய் சொல்லி நீங்கள் ஒரு விவசாய முதலமைச்சர், நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா யார் பண்ண முடியாது சொல்லி கேட்டிருக்கிறீங்க. முழுமையாக மாநில நிதியிலிருந்து அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் தான் முழுமையாக இந்த திட்டத்தை 1,652 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பின்னால் 22/2019 திருப்பூர் மாவட்டம் கவுனாசி புதுப்பாளையத்தில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நேரில் வந்து அடிக்கல் நடந்தார். அதே போல் கொரோனாவால் இடையில் கொரோனா வந்துச்சு தெரியும், அந்த நேரத்தில் இந்த வேலை தொய்வானது. இந்த வேலை மட்டுமில்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எதுவும் நடக்கலை. இருந்தாலும் கூட அந்த நேரத்துலையும் கூட எல்என்டி நிறுவனத்தை அழைத்து உடனே விமானத்தில் அந்த பயணிகள்லாம் அந்த வேலையாட்கள் வந்து பணிகள் விரைவுபடுத்தப்பட்டது. அதே போல் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு முன்பாகவே எடப்பாடியார் அவர்கள் 90% பணிகள் முடிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் காரணமாக 2021 பயன்பாட்டுக்கு இத்திட்டம் உடனடியாக கொண்டு வந்திருக்க வேண்டியது. ஏன்னா 90% முடிஞ்சிருச்சு. அதில் 3 வருடம் இல்லையா, அந்த செங்கோட்டை என்ன சொன்னது போல் 3 வருடமாக இந்த திட்டத்தை எப்படி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை திறந்து வச்சுருக்காங்க. இது முழுமையாக அந்த எடப்பாடியார்கள் நிதி ஒதுக்கி செய்யப்பட்டது. அந்த எடப்பாடியார்கள் மீண்டும் முதலமைச்சராக 21 வெற்றி பெற்று வந்திருந்தால், அதிமுக ஆட்சி அமைந்திருந்தால், 3 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து விவசாயிகள், பொதுமக்கள் பயனடைந்திருப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு குளம் குட்டைகள் 971 குட்டைகள், ஊராட்சி ஒன்றிய குட்டைகள் 42, நீர்வளத்துறை ஏரிகள் 32, குளம் குட்டைகள் 971 ஆக மொத்தம் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் 1,045 குட்டைகள் இதில் பயன்பெறுது. இதில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னது போல் கோபி, பெருந்துறை இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும், அதே போல் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில், அதே போல் நம்முடைய அவனாசி முழுமையாக, அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய கவுண்டம்பாளையம் தொகுதி, மேட்டுப்பாளையம் தொகுதி, திருப்பூர் தொகுதிகள், இப்படி எல்லா வரிசையும் எல்லா தொகுதியும் 3 மாவட்டத்துடைய மக்கள் பயனடைஞ்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முழுமையாக அதிமுக ஆட்சி, அம்மா அரசு, எடப்பாடி திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னது போல் இதை பொறுத்தளவுக்கு திட்டம் 2, அதுக்கு அவனாசி திட்டம் 2, அதையும் அந்த எடப்பாடி அவர்கள் அறிவித்து ஆய்வு செய்யப்பட்டு முழுமையாக பார்த்திங்கன்னா அதுக்கும் எல்லாமே விடுபட்ட குளங்களுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி திட்டம் தயாரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர், நிறைய கட்சி சேர்ந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, இதை இந்த திட்டத்தை வந்து திறந்து வச்சது இன்றைக்கி திமுக முதல்வர் திறந்து வச்சுருக்காங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்திங்க சொந்தம் கொண்டாடுறவங்கெல்லாம் தயவு செஞ்சு
மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணோன்னா நிதியுதவி திட்டம் ரெண்டுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வந்தீங்கன்னா திட்டம் ரெண்டு கொண்டு வந்தால் நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்க. இது முழுமையாக அம்மாவுடைய அரசு எடப்பாடி கொண்டு வந்த திட்டம் முழுமையாக இது அத்தனை பலன் மட்டுமல்ல சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை அதிமுகவுக்கு அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு மட்டும் சாரும் அதிமுக சாரும் என்பதை தெரிவித்துள்ளோம். மக்களுக்கு தெரியும், போராட்டக் குழுக்கு தெரியும் திட்டம் யாரால் வந்தது என்று எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா காலையிலேயே